പിള്ളേകളുടെ ധ്യാനം. റോസി, അണ്ണ റൊമ്പ നേരം വന്നിട്ടേ. அறிக்கையிடாத பாவங்கள் இருக்கான்னு ஆவியானவர் கேக்குறீங்க அப்படியா? அதுக்குதான் நீங்க தியானத்துல இருக்கிறீங்க அப்படியா? ஓஹோஹோ, நல்லா. தன் பாவங்களை மறைக்கிறவன் அதுல இருந்து நாம பார்த்தோம்ல. அதனால ஏதாவது மறைவான பாவங்கள் இருக்குதா, அறிக்கையிடாத பாவங்கள் இருக்குதான்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. வெரி குட், நல்ல பிள்ளைகள். என்ன ஒவ்வொரு நாளும் நாம பண்ணணும். என்ன, ஒரு ஊழியக்காரர், அவர் ஒரு பரிசுத்தவான், அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க படுக்கைக்கு போகும்போது அப்படியே ஜஸ்ட் அந்த பிலோ அப்படியே சைடில் வச்சு, பெட்டில் அப்படியே லைட்டாக அப்படி சாஞ்சு அப்படியே நீங்கள் தியானிச்சுட்டு இருந்த மாதிரி அவர் தியானிப்பாராம். என்ன தியானிப்பாருன்னு சொன்னால், இன்றைய நாளில் நான் ஏதாவது ஆண்டவரை துக்கப்படுத்தும்படியாக, ஆண்டவரை வேதனைப்படுத்தும்படியாக, அல்லது மனுஷர்களை வேதனைப்படுத்தும்படியாக, சக விசுவாசிகளை வேதனைப்படுத்தும்படியாக ஏதாவது தவறு, தப்பு, கோபம், சிந்தையினால, எண்ணத்தினால, உணர்வுகளினால, கிரியைகளினால நடந்ததா என்று சொல்லி அவர் அப்படியே யோசிச்சு பார்ப்பாராம், தியானிச்சு பார்ப்பாராம். நல்ல ஹேபிட் தானே? பொதுவாக சொல்லுவாங்க, அந்தந்த நாளுக்கான கணக்கு அன்னாண்டைக்கே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க தானே? அப்ப அந்த நாள்ல ஏதாவது கோவப்பட்டு, அந்த நாள்ல ஏதாவது தவறான காரியங்கள் நாம பண்ணி, எங்களுக்குள்ள ஒரு கில்ட்டி கான்சியஸ், ஒரு கில்ட்டி ஃபீலிங் அப்படி இருக்கிற பட்சத்துல அன்றைக்கு அதை நாம சரி செய்திடணும். சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்பதாக பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லது. என்ன இல்லாட்டி என்ன நடக்கும், அடுத்த நாளுக்கு அது அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும். டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? சிந்தையில அது அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த நாள் முழுக்க எங்களோட வாழ்க்கையில ஏதோ மனம் திரும்பாத ஒரு காரியம் ஓடிக்கொண்டே இருக்கும். ரெண்டாவது நாள், அப்படி மூன்றாம் நாள் போகும்போது அது கிடக்குது அப்படியே அப்படின்னு இருந்து ஒரு 1 இயர் 2 இயர் பாஸ் ஆகும் போது நம்ம மறந்தே போயிருவோம். ஆவியானவர் எங்களுக்கு அதை சுட்டி காண்பிக்கிற வரைக்கும் நம்ம உடனே அதை செய்யாதபடினால நம்ம வாழ்க்கையில எங்களை அறியாமலே அது பின்தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும். இந்த பாவத்துக்கு ஒரு தன்மை இருக்கு ரோசி. என்னதுன்னா, ஒரு தவறு பண்ணிட்டு நாம் அதை உடனே சரிப்படுத்தலாட்டி அந்த பிசாசோடு இருக்கிற அந்த உடன்படிக்கைய நாம பிரேக் பண்ணலாட்டி அது எங்களோட சிந்தையில, எண்ணங்கள்ல, கிரியைகள்ல மறுபடி டிஸ்டர்ப் பண்ணி எங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். உதாரணம் சொல்லட்டுமா? இப்ப நீங்க ஒரு களவு பண்ணிட்டீங்க, அந்த களவு பண்ணிட்டு அறிக்கை பண்ணாவிட்டால், மனம் திரும்பாவிட்டால், அல்லது ஒழுங்காக ஏனோ தானோ என்று என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற ஒரு ஏனோ தானோன்னு ஒரு சேக் ஆஃப் டூயிங் சொல்லுவாங்கல்ல, செய்யறதுக்காக செய்யறது இருக்குல்ல, அப்படி பண்ணிட்டு நீங்க வாழ்க்கையில் அப்படியே முன்னோக்கி போறீங்க, அது அப்படியே மறந்தே போயிட்டீங்க. ஆனா உங்களுக்கு அதே களவு என்றதான பகுதியில டெம்டேஷன் வந்து கொண்டே இருக்கும். ஏன் தெரியுமா? ஒரு பாவம் செய்யும் போது, ஒரு தவறு செய்யும் போது நாம
பிசாசோட உடன்படிக்கை பண்ணுகிறோம். இப்போ எப்சிபா, நாம ஒரு காரியத்தை செய்யும்போது ஒன்று தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறோம் அல்லது பிசாசுடைய ராஜ்யத்தை கட்டுகிறோம், அப்படித்தானே? நாம செய்கிற நல்ல காரியங்கள், கிறிஸ்துக்குரிய காரியங்கள் எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுது, அப்படித்தானே? அப்ப பாதகமான காரியங்கள் பிசாசுடைய ராஜ்யத்தை கட்டுது, அப்படித்தானே? இப்ப நீங்க ஊழியம் செய்றீங்க இயேசு கிறிஸ்துவுக்காக, தேவராஜ்யமா பாதாளத்தின் ராஜ்யமா? தேவராஜ்யம். பொய் சொல்றீங்க, யாருடைய ராஜ்யத்தை கட்டுறீங்க? களவெடுக்கிறீங்க, யாருடைய ராஜ்யத்தை கட்டுறீங்க? இப்போ தவறு செய்யும் போது நீங்க பாதாளத்துக்குரிய, அதாவது பிசாசுடைய ராஜ்யத்தை தானே கட்டுறீங்க. அப்படி கட்டும் போது என்ன நடக்குதுன்னா, நீங்க பிசாசோட ஒரு உடன்படிக்கை பண்றீங்க. ஆதிக்குரிய ரீதியில நீங்க ஒரு உடன்படிக்கை பண்றீங்க. என்ன தெரியுமா, பிசாசே நான் உன்னுடைய ராஜ்யத்துக்கு ஹெல்ப் பண்ணுகிறேன், உன்னுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுகிறேன். நாம தவறு செய்யும் போது அதான் பண்றோம். இப்ப நம்ம ஏசப்பாட பக்கம் இருக்கிறோம், ஒரு சைட்ல இருக்கிறோம், பிசாசு இந்த பக்கம் இருக்கிறான். இருக்கும்போது நாம ஏசப்பா பக்கத்துல இருந்து ஒரு பாவம் செய்யும் போது என்ன பண்றோம், நான் உன் பக்கத்துக்கு வந்துடுறேன், பிசாசுடைய ராஜ்யத்தை நாம கட்டுறோம். நாம மனம் திரும்பி என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பான்னு சொல்லும் போது மறுபடியும் எங்க வர்றோம், பரலோக ராஜ்யத்து பக்கம் வந்துடுறோம், ஏசப்பா பக்கம் வந்துடுறோம். அப்போ நாம உடனே மனம் திரும்பாத பட்சத்துல அந்த காரியங்கள் நம்மளை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அப்போ ஒரே விடயத்துல ஒரே ஒரு பாவ சோதனைகளை மறுபடி வந்து அட்டாக் பண்ணி கொண்டே இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குதாக இருந்தா உண்மையாக அந்த விஷயத்துல நாம மனம் திரும்பிட்டோமா இல்லையா என்பதை நாம நன்றா யோசிச்சு பார்க்கணும். அந்த ஊழியக்காரர் பண்றது அப்ப நல்ல காரியம் தானே, பெட்ல அமர்ந்து இன்னைக்கு ஏதாவது நான் தவறு பண்ணிட்டேனா இல்லையா, துக்கப்படுத்திட்டேனா வார்த்தையினால பார்வையினால செயல்களினால மற்றவங்களை ஏதாவது குற்றப்படுத்திட்டனா, பொய் சாட்சி சொல்லிட்டனா, புறங்குறிட்டனா, தெரியாத ஒன்றை குறிச்சு நான் சாட்சி சொல்லிட்டனா, தெரியாத ஒன்றை தெரிஞ்ச மாதிரி ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டனா, இதெல்லாமே தவறு தானே. இதெல்லாவற்றையும் குறித்து நாம நிதானித்து அறியணும். இப்போ நாம 2 கொரிந்தியர் 5:17 வந்துடலாமா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், புது சிருஷ்டியா இருக்கிறான். புது சிருஷ்டியா இருக்கிறான், கரெக்ட். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, கரெக்ட். அப்போ கிறிஸ்துவுக்குள் இருந்தால், மறுபிறப்பு அடைஞ்சால், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தால், அவனுடைய பழைய வாழ்க்கை, பழைய வாழ்க்கை என்ன, பாவப்பட்ட வாழ்க்கை, பாவத்துக்கு அடிமையான வாழ்க்கை, பிசாசோடு உடன்படிக்கை பண்ணி அவனுடைய முடிவு மரணம், அது நித்திய நித்தியமாக பிசாசோடு தான் வாழ்ந்தாகணும், அந்த டார்ச்சரில் தான் வாழணும், இருளில் தான் வாழணும் என்றதான ஒரு அடிமைப்பட்ட ஒரு வாழ்க்கை, இதுதான் எங்களுடைய பழைய வகைகளாக இருந்தது. ஆதாம் செய்த தவறு நிமித்தமாக வந்த அந்த சுபாவம், அந்த தாக்கம் எங்களுடைய வாழ்க்கையில், நம்ம பாவி, பாவத்துக்கு அடிமை, எங்களுக்கு பிசாசுடைய ராஜ்யத்தில் தான் எங்களுக்கு இடம் உண்டு அப்படின்றது தான் எங்களுடைய பழைய வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் அவையெல்லாம் ஒளிந்து போனது. என்ன ஒளிந்து போனது? மன்னிக்கப்பட்டது. அதானே பார்த்தோம், அதையெல்லாம் மன்னிக்கப்பட்டது, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டது, அவர் எங்களுக்கு மன்னிப்பு கொடுத்தாரு, அவர் நமக்கு இரக்கம் பாராட்டினாரு, அப்படித்தானே நம்ம பார்த்துருக்குறோம். அப்ப அதுல இருந்துதான் நம்ம பார்த்தோம், உண்மையாக எங்களுக்குள்ள அந்த மனம் திரும்புதல் இருந்தாதான் நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்க முடியும், அந்த பழையவைகளெல்லாம் ஒளிந்து போக முடியும். எப்போ உண்மையான மனம் திரும்புதல் இருந்தா, அப்ப மனம் திரும்புதல் என்றால் என்ன, அதுதானே நாம பார்த்தோம். அப்ப மனம் திரும்புதல்னா நீதிமொழிகள் 28:13 அதுல நாம பார்த்தோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து மனம் திரும்புதல் என்றால் உண்மையான அர்த்தம் என்ன? சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரே என்ன பண்ணீங்க, தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவரையே மதிக்கிறது இல்லை, தான் செஞ்ச தப்பை குறித்து உண்மையான ஒரு ஒரு உண்மையான ஒரு குற்றப்படுத்தப்பட்டு ஒரு
உணர்வடைஞ்சு ஐ எம் சாரி லார்ட், அந்த உண்மையான அந்த சாரி லைஃப் இல்லை. உண்மையாக அதை குறித்து யூ ஃபீல் சாரி. நோ, நீங்கள் ஒரு தப்பு பண்ணுனா அதுக்கு என்ன பண்ணணும், அது குறித்து நீங்கள் வருந்தணும். என்ன, நான் அதை தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் அதை குறித்து ஒரு பாரம் வரணும் உங்களுக்கு. ஆமாம், ஆண்டவருக்கு இருந்தோ நான் தப்பு பண்ணிட்டேன். அப்போ அது இல்லாமல் ஜஸ்ட் சேக் ஆஃப் டூயிங் சாரி லார்ட், மன்னிச்சிருங்க அப்படின்னு போகும்போது நம்ம லைஃப்ல அது பின்தொடர்ந்து கொண்டே வரும். அந்த தவறு, அந்த பாவம் பின்தொடர்ந்து கொண்டே வரும். அப்ப அதுக்கு உண்மையான ஒரு மனம் திரும்புதல் எங்க வாழ்க்கையில இருக்க வேண்டும். அந்த உண்மையான மனம் திரும்புதல் இருப்பதற்கு நாம என்ன செய்யணும்னு தான் கடைசியா நாம பார்த்தோம். தன் பாவங்களை மறைக்கிறவன், மறைக்கிறவன் சொன்னா மறைக்காம தேவனிடத்துல நாம அறிக்கை செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். என்ன நடந்துச்சோ அது அப்படியே இந்த விதமா, இப்படி நான் இந்த தவற செய்தேன் ஆண்டவரே, தயவா என்னை மன்னியும் அப்படின்னு நம்ம அதை சொல்லணும். ஏனென்றா தேவனுடைய பார்வையில எல்லாம் வெட்ட வெளிச்சமா இருக்கு. அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. சங்கீதக்காரன் அவர் எழுதுறாரு, ஆண்டவரே நான் உங்களுக்கு மறைவான என்னத்தை செய்ய முடியும், என்னத்தை செய்ய முடியும்? நான் பாதாளத்துல படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நீர் அங்கேயும் இருக்கிறீர், இங்கேயும் இருக்கிறீர். எங்க போய் நான் மறைச்சுக்கிட்டு என்ன இருக்கலாம் நினைச்சாலும் நீர் எல்லா இடத்துல நீர் இருக்கிறீர். அப்ப உமக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவர் எழுதுறாங்க. அப்ப ஆண்டவர் கும்பதாக எதை நாம மறைக்க கூடாது, ஓப்பனா நாம சொல்லணும். ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோமா அது அப்படியே மனக்கு கண் முன்பதா கொண்டு வந்து வி ஷுட் பிக்சரைஸ் இட், விஷுவலைஸ் இட், அதை பிக்சரைஸ் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி அப்படியே கண் முன்பதாக அதை நினைச்சு. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு பிஜ்ஜா? அதே போல நம்ம தவறுகள், மறந்து போன தவறுகள் அதுல ஆவியானவர் ஞாபகப்படுத்தும் போது கண் முன்பதாக கொண்டு வந்து அதை பிக்சரைஸ் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி, ஆண்டவரே நான் தவறு பண்ண இந்த இடத்துல நான் இப்படி நடந்து கொண்டேன், என்னை மன்னிங்க அப்படின்னு உண்மையாக நாம நாங்கள் வருந்தும் போது ஆண்டவரை மறைக்காம சொல்கிறோம். அது அந்த வார்த்தை சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன். வசனம் சொல்லியிருக்கிறது, ஒருவன் தவறு பண்ணவில்லை, நான் பாவமே செய்யாதவன், யாரும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படி யாராவது சொல்லுவாங்களா இருந்தா, நான் எந்த ஒரு தப்புமே இது வரைக்கும் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்களா இருந்தா, அவன் தேவனையே பொய்யன் ஆக்குகிறானாம். அதே மாதிரி அப்படியே எங்கட இந்த ரெண்டு கண்ணால ஃபுல்லா பாத்துருக்கோமா? ஏதாவது ஒரு ஹர்த்ல ஒரு பகுதியில இருந்தானே நம்ம பாத்துட்டு இருக்கிறோம். அப்போ இப்ப கட் பண்ணி பாருங்க, இந்த ஹோல் ஹர்த் த வேர்ல்ட் அது அவருடைய உள்ளங்கையில் அப்படி இருக்கான். அப்ப அவருடைய கை எப்படிப்பட்ட பெருசா இருக்கும், அந்த கைய உடைய தேவன் எப்படிப்பட்ட பெரியவராக இருக்கிறாரு. சர்வ வல்லமுள்ள தேவன் தானே, அவருக்கு மறைக்க முடியுமா ஏதாவது? முடியாது. அப்போ அவருக்கு முன்பதாக நாங்க எதுவுமே மறைக்க கூடாது. சோ தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இந்த மனம் திரும்புதல முதலாவது மறைக்கவே கூடாது, ரெண்டாவது ரிப்பெண்டன்ஸ்ல தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், மறைக்க கூடாது என்றது உண்டு, கன்ஃபெஸ் பண்றதுன்றது உண்டு. மறைக்க கூடாதுன்னா முதல்ல ஒத்துக்கொள்ளணும், எஸ் லார்ட் ஐ டிட் இட், ஐ அக்செப்ட் இட், அக்செப்ட் இட், ஐ அக்செப்ட் இட், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், நான் தப்பு பண்ணிட்டேன். ஆண்டவருக்கு உண்பதாக நாம பொய் சொல்லவே முடியாது. ஆண்டவரை நாம பொய்யராக்கவே கூடாது. ஆமா ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், நான் அறிஞ்சிருக்கலாம் அறியாம இருக்கலாம். ஆண்டவர்ல மன்னிப்பு கேட்கறது நல்லது தானே? அப்ப மன்னிப்பு கேட்டுட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதை அப்படியே நாம கன்ஃபெஸ் பண்ணணும். பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உன்னோட பாதத்தில் நான் வருகிறேன், நான் என் கையினால இந்த பாவத்தை நான் செய்தேன், என்னை
மன்னியும், என்னோட ரத்தத்தினாலே கழுவும், என்னை சுத்திகரியும் சொல்லி நம்ம என்ன பண்ணணும், கன்ஃபெஸ் பண்ணணும். தன் பாவங்களை மறைக்காம கன்ஃபெஸ் பண்ணணும், அறிக்கை பண்ணணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவர்கள் அறிக்கை செய்து அடுத்த கட்டம் என்ன செய்யணும், அடுத்த கட்டம் என்ன செய்யணும், விட்டு விட வேண்டும். மறைக்க கூடாது, கன்ஃபெஸ் பண்ணணும், விட்டு விட வேண்டும். விட்டு விடணும்னா என்ன தெரியுமா, திருப்பி செய்ய கூடாது. எந்த காரியத்துக்காக நீங்க மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டீங்களோ அந்த காரியத்தை முடிந்த அளவு மறுபடி செய்யாதபடிக்கு நீங்க ஜாக்கிரதையா உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அடுத்த கட்டம் அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். இந்த ரிபென்டன்ஸ்ல இன்னொரு காரியம் வருது, என்ன தெரியுமா, என்னதுன்னா தன் பாவங்களை மறைக்க கூடாது, கன்ஃபெஸ் பண்ணணும், டோட்டலா விட்டுறணும், மறுபடியும் அதை செய்ய கூடாது. என்ன நான்காவது காரியம் இருக்கு, என்ன தெரியுமா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கணும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். The fruit of repentance. அது எப்படினா என்னது? அப்படினா என்னன்னா, இப்போ நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, அதுல இருந்து மன்னிப்பு கேட்டுட்டீங்க. மன்னிப்பு கேட்டா அந்த மன்னிப்புக்கு ஏற்ற விதமா நீங்க நடந்து கொள்ள வேண்டும். உதாரணம் பார்க்கலாமா, ரோசிக்கும் டேனிக்கும் சண்டை, அந்த ஃபைட்ல ரெண்டு பேருக்கும் கோச்சுக்கா கோச்சிக்கிட்டீங்க, ரெண்டு பேருமே பேச மாட்டீங்க, ஒரே வீட்டுல இருக்கிறீங்க, ரெண்டு பேருமே பேச மாட்டீங்க. இப்போ நைட் தூங்கும் போது ஏசப்பா சொல்றாரு, நீ பண்ணது தப்பு, நீ வந்து மன்னிப்பு கேட்டு உன்னோட இருக்க சகோதரனோட உறவை சரிப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரோசினி நடந்து போற டேனி கிட்ட போயிட்டு, டேனி ஐ எம் ரியலி சாரி, ஏசப்பா என்னோட பேசினாங்க, நான் பண்ணது தப்பு தான், மன்னிச்சிடறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு படுத்துட்டீங்க. இப்போ அடுத்த நாள் காலம எழும்புறீங்க, எழும்பும் போது டேனி முன்பதா வர்றான், ஃபேஸ் டு ஃபேஸ் வரும்போது அப்படின்னு ஒரு திருப்பிக்கிட்டு போயிட்டீங்கன்னா மனம் திரும்புதல பலன் இருக்கா? அப்ப மனம் திரும்புதல கேட்ட கனி அங்க இருக்குதா? அப்ப என்ன பண்ணணும், மன்னிச்சாச்சு, மனம் திரும்பியாச்சுன்னா டேனி வரும்போது ஹாய் டேனி குட் மார்னிங் எப்படிடா இருக்கிற, அந்த செஞ்ச தப்புக்கும் நடந்த சண்டைக்கும் எந்த விதமான சம்பந்தமே இல்ல, ஏன் மன்னிச்சாச்சு மறந்தாச்சு, இப்போ நார்மலா இருக்கிற மாதிரியே ரோசி இருக்கிறீங்க. இருக்கும்போது அதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. நீங்க மனம் திரும்பிட்டீங்கன்னா நார்மலா பிராக்டிக்கலா நீ இருக்கணும். யாராவது உங்களுக்கு விரோதமா தப்பா பேசிட்டாங்க, குறை சொல்லிட்டாங்க, புறம் கூறிட்டாங்க, அது உங்களுக்கு தெரிய வந்துருச்சு, நீங்க ஆண்டோடத்துல போயிட்டு மன்னிக்கிறேன் ஆண்டவரே, அதை அறிஞ்சோ அறியாமல அவங்க செஞ்சிருக்கலாம் அப்படியா இருக்கும்போது நீங்க உள்ளத்துல ஒண்ண வச்சுக்கிட்டு அவங்களோட பேச முடியுமா? இனி பேச முடியாது. அப்படி பேசல என்ன அர்த்தம், உண்மையா நீங்க மனம் திரும்ப இல்லை. அது வெளிப்படையாகவோ அல்லது உள்ளத்திலேயோ நீங்க மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நீங்க கொடுக்கணும். இப்ப யாரோடைய சண்டை, ஒரு 10 வருஷமா பேசவே மாட்டீங்க, சில பேர் சொல்லுவாங்கல்ல நான் செத்தாலும் அவன் வாசப்படியை மிடிக்கவே மாட்டேன் சொல்லுவாங்க, கேட்டுப்பட்டிருக்கீங்களா? டிவில எல்லாம் நிறைய பேசுறாங்கல்ல அந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ்ல எல்லாம், நான் அவனை வாழ்நாள் முழுவதும் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. இப்படி சொல்லிட்டு ஒரு நாள் அவனோட உள்ள வந்து மாற்றம் அடையுது, மாற்றம் அடைஞ்சு அவங்க போயிட்டு நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. மன்னிப்பு கேட்ட பிறகு அதான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன்ல, அவன்கிட்ட போயிட்டு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், அவனை மன்னிச்சிட்டேன் பொழைச்சு போட்டும் அவனு விட முடியுமா? முடியாது. ஒரு கிறிஸ்தவ குடும்பம் ஒரு கடந்த ஒரு 10 வருஷமா சண்டேல பேசவே மாட்டாங்க, அவங்கள மன்னிக்கல, அவங்க பண்ண துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேசவே இல்லை. அப்படி இருக்கும்போது ஏசப்பா அவங்களோட பேசுறாங்க, நீ இதுல இப்படி மன்னிக்காம இருக்கக்கூடாது, அது தப்புன்னு பேசுறாங்க. அப்படி பேசின பிறகு ஏசப்பா எங்களை மன்னிச்சுக்கோங்க, ஏசப்பா நாங்க இப்படி தப்பு பண்ணிட்டோம், ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டாச்சு. இப்ப மன்னிப்பு கேட்ட அடுத்த கட்டம் என்னது, மனம் திரும்புதல் கேட்ட கனி. அந்த நபரோட போய் ஒப்புரவாகணும்ல, அந்த நபர்கிட்ட போய் சொல்லணும்ல, ஏசப்பா என்ன இப்படி பேசினாரு, நான் ரொம்ப இத்தனை நாளா மன கசப்புல இருந்துட்டேன், உங்களை குறிச்சு வைராக்கியமா இருந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நாங்க மறந்துட்டு நாம நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல நாம வாழலாம்,
இதுதானே மறந்திரும்பல கேட்ட கனி, இதுதான் இருக்கணும். அப்போ ரிப்பென்டன்ஸ்ல இந்த நாலு கேட்டகரி இருக்கு, நாலு விஷயங்கள் இருக்கு, நான்கு பாயிண்ட்ஸ் இருக்கு. பாவங்களை மறைக்க கூடாது, அவைகளை அறிக்கை செய்யணும், விட்டுவிடணும், மனம் திரும்புதல் கேட்ட கனிகளை. யோவான்ஸ் நாடகன் ஐயா என்ன சொல்றாங்க, நீங்கள் விரியன் பாம்பு குட்டிகளே வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார், மனம் திரும்புதல் கேட்ட கனிகளை கொடுங்கள் சொல்றாங்கல்ல. அப்போ ஃப்ரூட் ஆஃப் ரிபெண்டன்ஸ், மனம் திரும்பினா அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்து கொள்ள வேண்டும். எங்களோட பார்வையில, சிந்தையில, பேச்சில், நடத்தையில, கிரியைகளில் இயேசுப்பாக்க நம்மளோட உள்ளம் தெரியுமா தெரியாதா? தெரியும். அவர் உள்ளத்தை பார்க்குறவர் தேவன் தானே. அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை தானே, மறைவானது ஒன்றுமே இல்லை தானே. அப்போ உண்மையாக நாம் மனம் திரும்புதலை கேட்ட கனிகளை கொடுத்துட்டோமா, அல்லது நாடகம் ஆடுகிறோமா, நடிக்கிறோமா, தெரியுமா தெரியாதா? தெரியும். சில நேரம் நாம சொல்லலாம், மன்னிச்சிட்டனே, மறந்துட்டனே, உள்ளத்துல ஒண்ணுமே இல்லையே சொல்லலாம். இயேசுபாக்கு தெரியுமா தெரியாதா? உள்ளத்தை பாக்குற அவர் தானே, நித்திய நியாயாதிபதி அவர் தானே. அதனால உண்மையான ஒரு மனம் திரும்புதல நாம பண்ணணும். அப்படி மனம் திரும்பினாதான் ஒளிஞ்சு போச்சு, பழையவைகள் எல்லாம் ஒளிஞ்சு போச்சு, எல்லாம் புதிதாகணுமா இருந்தா, நம்ம புது சிருஷ்டியா மாறணுமா இருந்தா, இந்த மனம் திரும்புதல நாம பண்ணணும். பாவங்களை மறைக்காம அறிக்கை செய்யணும், டோட்டலா விட்டுறணும், மனம் திரும்புதல கேட்ட கனிகளை கொடுக்கணும். இவை நடந்தாதான் இரக்கம் பெற முடியும். தன் பாவங்களை மறைக்கிறோன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தாதான் உண்மையான டோட்டல் ஒரு மன்னிப்பு நமக்கு வரும். அப்பதான் பழையவைகள் எல்லாமே ஒளிந்து புதிய சிருஷ்டியாக அவருக்குள்ள மறுபிறப்பு அடைஞ்சிருக்கிறோம் என்பது உறுதியாக இருக்கும். ஆமென். நேரா ஷாக் ஆயிட்டீங்களா? நிறைய விஷயத்தை கத்துக்கிட்டோம். கத்துக்கிட்டீங்களா? ஆமா. அப்ப எங்க லைஃப்ல எப்படிப்பட்ட ஒரு ரிபெண்டன்ஸ், ஒரு ரிபெண்ட் ஆகிற ஒரு லைஃப் இருந்திருக்கு பாத்துக்கிறீங்களா? ஆமா. அது ஒரு மாய்மாலம் மாதிரி தான் இருந்திருக்கேன்னா. அப்ப நம்ம சரிப்படுத்திக்கணும் தானே. கண்டிப்பா. சரி, இதெல்லாத்தையும் மைண்ட்ல வச்சு ஷெரில் ப்ரே பண்றீங்களா? நான் உண்மையான ரிபெண்டன்ஸ்க்குள்ள போகணும் சுவாமி. நாம பழையவளை எல்லாம் ஒளிந்து புதிய சிருஷ்டியாக நாங்கள் மாற்றப்பட உண்மையான ஒரு மனம் திரும்புதல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி குட்டி பிரார்த்தனை பண்ணுறீங்களா? எல்லாம் கண்களை மூடலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா இன்னைக்கும் ஏசப்பா நாங்கள் கற்றுக்கிட்டதுனால ஏசப்பா அந்த காரியத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அந்த இது நாங்கள் எங்களோட லைஃப்பில் நாங்கள் அப்ளை பண்ண தோசைங்க ஏசப்பா. ஏசப்பா நாங்கள் பழையெல்லாம் மாறிட்டு நாங்கள் புது சிருஷ்டியாக நாங்கள் வரந்த விஷயங்க ஏசப்பா. நாங்கள் எல்லாம் பாவத்தையும் நாங்கள் விட்டுட்டு புது சிருஷ்டியாக நாங்கள் வரந்த விஷயங்க ஏசப்பா. ஏசப்பா டெய்லி ஏசப்பா நாங்கள் ப்ரேயர் பண்ணணும் ஏசப்பா. எல்லாம் பாவத்தையும் நாங்கள் விடணும் ஏசப்பா. அதை மனதில் வைத்து கொள்ளக்கூடாது ஏசப்பா. ஏசப்பா நாங்கள் எதையுமே ஏசப்பா அது மனம் திரும்புதலுக்கான கனிகளை நாங்கள் கொடுக்கணும் ஏசப்பா. ஏசப்பா அதுக்காக எல்லா ஸ்டெப்ஸும் நாங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணணும் ஏசப்பா. ஏசப்பா டெய்லி அதை நாங்கள் கடைப்பிடிக்கணும் ஏசப்பா. எங்களோட லைஃப்பில் நாங்கள் அதை அப்ளை பண்ணணும் ஏசப்பா. ஏசப்பா பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருமே எல்லா பேருமே ஏசப்பா, எல்லாம் குட்டி பிள்ளைங்க முதல்ல பெரியவங்க வரைக்கும் அவங்களோட லைஃப்பில் அவங்க அப்ளை பண்ணது விஷயங்க ஏசப்பா. இந்த ஏசப்பா இன்னைக்கு நாங்கள் கற்றுக்கிட்டதை ஏசப்பா நாங்கள் என்றைக்கும் மறக்காதபடி நாங்கள் மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ண நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தாங்க ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க ஏசப்பா. பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு பேருக்குமே அது யூஸ்ஃபுல்லான ஒரு இதுவாக இருக்கு. எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் ஏசப்பா. நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க ஏசப்பா. இதை நீங்களுக்கு நாங்கள் பண்ண நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஏசு கிறிஸ்துவின் மூலம் தவம் கிளம்பி எங்கள் ஜீவனம் நல்ல பிள்ளவே. ஆமென். கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டார். என்ன பசங்களா, புதிய சிருஷ்டியுடைய காரியத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். உண்மையான மனம் திரும்புதல் என்னென்னு நம்ம பார்த்துருக்குறோம். அதன்படி செய்யுங்க, பாவத்தை மறைக்காதீங்க, அறிக்கை செய்யுங்க, டோட்டலாக விட்டு விடுங்க, மனம் திரும்புதல் கேட்ட கனிகளை கொடுங்க. அடுத்த எபிசோடில் தொடர்ந்து நாம் இந்த புதிய சிருஷ்டியுடைய காரியங்களை நாம் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு பாய் பாய் சொல்லிட்டு நாம் கிளம்ப போகிறோம். கிளம்பிடலாமா? த்ரீ டூ ஒன். ஹலோ, நேயர்களே, ஏஞ்சல் டிவி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா?
கவலையே படாதீங்க. நம்ம ஏஞ்சல் டிவி யூடியூப் சேனல்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதே சமயத்துல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம ஏஞ்சல் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க.